ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸ்புக்கு ஆப்பையோ இல்லை ப்ரௌசரில் ஃபேஸ்புக்கையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சைடில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ லைன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கிறங்க செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்டு கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் அண்டு டிலீஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு வந்து டீஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆக்டிவேட் அதாவது உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆஃப் ஆயிரும் பட் டிலீட் ஆகாது. டிலீட் கொடுத்துட்டிங்கன்னா பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து எஃபிலேருந்து பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். நீங்கள் டிலீட் கொடுக்கணும்னா செகண்ட் ஆப்ஷன் டிலீட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ரேடியோ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க உங்களோட இன்ஃபர்மேஷன் அதாவது ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் பண்ணியிருக்க போஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எதுவுமே தேவையில்லட்டினா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டிலீட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா தென் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆயிரும். பட் உங்கள் அக்கௌண்ட் வந்து உடனே டிலீட் ஆகாது, ஒரு 14 days அதாவது 14 நாளுக்கு அப்புறம்தான் அந்த அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இடையில வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் அதாவது ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ 14 நாள் வரைக்கும் 14 days உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணாமல் இருக்கணும். லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.